ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்க நயன்தாரா குட்டியை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து, ஏன்னா சமைக்கும் போது இவள் வரமாட்டான், அதனால் இவளை எடுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் வெந்தய குழம்பு. வெந்தயம் வறுத்து கடைசியாக போடுறது தான் வெந்தய குழம்பு. அதுக்கு வந்து கோஸும் கேரட்டும் போட்ட ஒரு பால் கறி. செம்மையாக இருந்ததுங்க, உண்மையிலே நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப கோஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசி புளி, எங்கள் வீட்டில் புளி தீந்துடுச்சு, அவ்வளோதான். இதுதான் கடைசியாக எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ வந்து அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள், புளி அப்படியே சாந்து மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். கீறி நல்லா அப்படியே வதக்கி எடுத்து தக்காளி பழத்தை ஒரு மூணு தக்காளி பழம் போட்டு அப்படியே லேசாக அப்படியே வதக்கலாமா, ஏன்னா தக்காளி பழம் ரொம்ப வதங்கக்கூடாது, தக்காளி பழத்தையே சாப்பிட்டுடணும் குழம்புல போடுறத. அப்படி தான் நான் வந்து சும்மா அப்படியே பசங்கிட்ட சொல்லி செய்வேன். கோஸ் வந்து அப்படியே சின்ன சின்னதாக வெட்டிட்டு பாருங்கள். கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம் குழம்புக்கு. அப்படியே ஒரு கொஞ்சம் மஞ்சள் அரைச்சோம் இல்லையா நம்ம கஷாயத்துக்கு, அதனால் அந்த பூண்டில் வந்து மஞ்சள் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு பாரு, என்ன தான் கழுவுனாலும் மஞ்சள் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. பூண்டை வந்து குழம்புல போட்டுடுவோம். அப்படியே கொஞ்சமாக வதக்கிக்கலாமா. இப்போ வந்து குழம்பு தூள் வந்து ஒரே ஒரு கரண்டி அப்படியே போட்டு ரெண்டு வதக்கு வதக்கினா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் வெந்தய குழம்புக்கு மெத்தட். இது ரொம்ப ஈஸியான குழம்பு. முன்னாடி ஒரு காலத்தில் இப்படி தான் செய்து நம்ம சாப்பிட்டோம், ஆனால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து அதை விடவே நல்லா தாங்க இருக்குது. இன்றைக்கி குழம்பு சொல்ல முடியாத பார்த்திங்கன்னா புளி அப்படியே அப்படியே அல்வா மாதிரி எவ்வளோ அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள், சாந்து மாதிரி. இப்படி நல்லா அப்படியே கரைச்சிக்கலாமா. கோஸும் கேரட்டும் வெட்டி ரெடியாக இருக்குது. இப்போ அந்த குழம்புக்கு வந்து புளித்தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி அப்படியே ரெண்டு கலக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் தாங்க குழம்புக்கு வந்து ருசி தர்றதே வந்து சின்ன வெங்காயம் தான். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க பாரு, இன்னுமே தண்ணியாக இருக்கும் குழம்பு அந்த காலத்தில். இப்போ வந்து சோறு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது, அதை வடிச்சிடலான்னு பார்க்குறேன். வடிச்சிட வேண்டியதான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ கோஸும் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடியாக இருக்குது பால் கறி வைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம சாதாரணமாக பெரட்டி சாப்பிட்றத விட தேங்காய் பாலில் செய்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான சமையல் தான் எங்கள் வீட்டில். வெந்தயம் கொஞ்சமாக அப்படியே வறுத்துக்கலாமா. ரொம்ப வந்து கருகக்கூடாது வெந்தயம், அப்படியே மேலாக்க வறுக்கணும். கொஞ்சமாக தான் இருக்குது வெந்தயம், ஏன்னா இதுவே வந்து பசங்க வந்து கசக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுங்க வந்து என்ன தான் செய்து கொடுத்தாலும் வந்து ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் வந்து சொல்கிறவங்க பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக வந்துலாம் மாற்றிலாம் செய்ய முடியாது. வெந்தய குழம்புனா வெந்தயம் நம்ம வறுத்து கடைசியாக போட்டு தான் ஆகணும். அதனால் நான் வந்து நீங்கள்லாம் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போது கோஸுக்கும் கேரட்டுக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு போட்டு தாளித்து இப்போ வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வெட்டும் போது அந்த அடியில் இருந்த வெங்காயம் வந்து அப்படியே முழுசாக இருக்காமல் இருக்குது, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா ரொம்ப கம்மியாக நம்ம அரைச்சோம்னா அப்படியே எல்லாம் பறந்து ஓடிடுது மிக்ஸி ஜாரை விட்டு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கோஸும் கேரட்டையும் நம்ம வந்து அந்த மண் சட்டியில் போட்டுடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கோஸுக்கு. எப்போவுமே கோஸ் செய்யும் போது கொஞ்சமாக தான் உப்பு போடணும், ஏன்னா வந்து அது ரொம்ப நேரம் ஆக ஆக வந்து கோஸ் வந்து ரொம்ப உப்பு கரிச்சிரும். இப்போ குழம்பு அப்படியே தூக்கி எட்ட வச்சுருவோம். இதில் மெயின் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம குழம்பை தாளிக்கவே இல்லை பாருங்கள். தாளிக்காத குழம்பே அவ்வளவு ருசியாக இருந்துச்சுங்க, உண்மையிலேயே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே சுட சுட இந்த சின்ன வெங்காயம் ஒரு மூணை எடுத்து போட்டு அது கூட பிசைஞ்சி தாளிக்காத குழம்பை சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலுங்க. உப்பு சொன்ன மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பத்தை, தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில், கீறி கீறி தாங்க போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து பாலாக எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி பாலாக எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து பாலை எடுத்துப்போம். இப்போ வந்து தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்குன்னா கேரட் கோஸுக்கு தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம்.
இந்த மாதிரி வந்து செய்து நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிடாத பசங்க கூட இந்த கேரட்டை வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் மெயின் விஷயம். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே சக்கையை அப்படியே எடுத்துருவோமா? அப்படி இன்னும் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து சக்கையெல்லாம் தூக்கி எட்டை போட்டுற வேண்டிதான். இப்போது அப்படியே மண் சட்டியை கொஞ்சம் திறந்து பாருங்கள். கோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. அப்படியே இந்த பாலை தூக்கி ஊற்றிட வேண்டியதான். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, இந்த தேங்காய் பால் தான். இது எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானதாக இன்றைக்கி நான் செய்திருக்கேன். வெந்தய குழம்பு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. தேங்காய் பால் ரெண்டுமே இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு சாப்பாடு தாங்க. இன்றைக்கி மதியம் தனியாக நயன்தாரக்குட்டிக்கு கொஞ்சம் மீன், எப்படியாவது மீன் கறி ஏதோ ஒன்று ஒரு ஒரு துண்டு ரெண்டு வச்சுருவோம் நாங்கள். இப்போது அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இதை நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? எடுத்துருவோம். ஏன்னா பொறிக்கும் போதே ஒன்று சாப்பிட வேண்டியதுதான். முடிஞ்சது. இப்போ திறந்து பாருங்கள் கோஸ் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எல்லாேருக்கும் பசி எடுத்துருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சுட சுட இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் சுட சுட சாப்பிடுவீங்களா இல்லை ஆறுனா தான் கொஞ்சம் பிடிக்குமா? ஏன்னா சூடு ஆறுறதுக்குள்ளேயே நாங்கள் கடக்கடக்கடன்னு சாப்பிட்ணும், அதான் எங்களுக்கு பிடிக்கும். அரிசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணிமணியாக இருக்குது பாருங்கள். அந்த சோறில் நல்லாயிருக்கு இந்த அரிசி. அப்பா குழம்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் இல்லை. குழம்போட கலரே அப்படி தான். அது இல்லாமல் குழம்பு தூள் வந்து கொஞ்சம் வறுத்து வைக்கும் போது இப்படி தான் ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் எண்ணெய்லாம் வந்து திட்டமாக தான் ஊற்றுவேன் நான் எப்போவுமே. நிறைய பேர் கேட்குறாங்க எண்ணெய் அதிகமாக இருக்குது குழம்புல அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் மதியம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரட் கோஸ் கூட பால்கறி செய்து செம்மையாக இருந்தது. வெறும் வாயிலே சாப்பிட்டாங்க பசங்க, சாப்பாட்டுக்கெலாம் சாப்பிடவே இல்லைங்க, வெறும் வாயிலே சாப்பிட்டாங்க. இப்போ கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து சின்ன வெங்காயம் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதா இன்றைக்கி எங்கள் வீட்டில். வாங்க வாங்க.